நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் இன்னும் சில தினங்களில் வந்து தொடங்க போகுது. இதில் வந்து எந்த போஸ்டிங் பெஸ்ட், அதாவது ஜேஏ அல்லது டைப் பெஸ்ட்டு, இதில் எந்த போஸ்டிங் வந்து பெஸ்ட்டு, அதேமாரி எது எடுக்கலாம், எந்த போஸ்டிங் எடுக்கலாம், இது மாதிரியான ஒரு வினாக்களுக்கு தான் இந்த பதிவு வந்து பதிலாக இருக்க போகுது. நண்பர்களே, ஜேஏ டைப்பிஸ்ட் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சேலரியில் ரெண்டு சேம் தான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க்லோடு எதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு தான், ஜேஏக்கு இல்லை. அதேமாரி ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே இருக்குது. இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்லாம் கோர்ட்டுக்குலாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோமா, கண்டிப்பாக டைம் வந்து நமக்கு கால நிர்ணயமே கிடையாது. டைம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரொம்ப அன்டைமாக கூட ஆகலாம். எனவே தேர்வர்களே, டைப்பிஸ்ட்டு விட நமக்கு ஜேஏ போஸ்டிங் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.